தாத்தா, நான் தான் மிஸ், நீங்க தான் ஸ்டூடண்ட். நான் சொல்லி தரேன், நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களா? நீங்க சொல்லி தாங்க. சரி. A for apple. A for apple. B for ball. B for ball. C for cat. என்னங்க? C for cat. என்னங்க? D for dog. D for dog. ஏய், என்னடி படிச்சிட்டு இருக்கே மிஸ் கிட்ட? சரி, வைக்கிறேன், குடிங்க. தமிழ். தாத்தா. தாத்தா. வாடா தங்க, வாடா தங்க, வா 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 வா. என்னடா சொல்லோம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களாமே? ஆமா தாத்தா, நானும் சித்தப்பாவும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது சித்தப்பா தெரியாம என் ஃப்ரெண்ட் வண்டி மேல மோதிட்டாரு. அதான் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம். உனக்கு தான் அவர் பேட் பாய்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு நீ அவர் கூட போன? நான் வர மாட்டேன் தான் தாத்தா நான் சொன்னேன். அவர் என்ன கடைக்கு கூட்டிட்டு போறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்லாம் சொல்லி நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன கூட்டிட்டு போயிட்டாரு தாத்தா. ஏங்க, உங்க சின்ன பையன் குடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காப்ல, ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே புருஷனை பலி கொடுத்த மாதிரி புள்ளையும் பலி கொடுத்துட்டு தவிக்கணுமா என் பொண்ணு? குழந்தைக்கும் இந்த வீட்டுல பாதுகாப்பும் இல்ல, மரியாதையும் இல்லன்னு சொன்ன. பேத்திய காட்டி என் பொண்ணை கட்டி போட்டாங்க. சரி, பேத்திய வச்சு அவங்க சரியா பாத்துக்கிட்டாங்களா? அன்னைக்கு என்னமோ என் பேத்தி என் ரத்தம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல, இப்ப என்னாச்சு? அமைதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, வாமா வா. உன்னை பெத்தவங்க இன்னும் உசுரோட தான் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஏன், நாங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கோம். எங்களுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன குறைஞ்சிட போது? யாரோ சொல்லிதான் நாங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. அப்பா, அப்படி இல்லப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல, சின்ன காயம்தான், சரியாயிடுச்சுப்பா. இப்படி உங்களுக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குமிஞ்சுக்கிட்டே இருக்க போறியா? இந்த பாருமா, இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போய் கீழே போட்டவன் நாளைக்கு உன்னையும் கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் தள்ளிவிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? சுய நினைவில் இருக்கிறவனா இருந்தா பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாதவன் கூட இருந்து என்ன குடும்பம் நடத்த போற நீ? அன்னைக்கு என்னமோ அவர் திருந்திட்டாரு அப்படி இப்படின்னாங்க, இதான் திருந்தின லட்சணமா? நான் சொல்றத நல்லா கேளுமா, முதல்ல குழந்தைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. யோ, என்னயா வார்த்தையை அளந்து பேசணும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவன் குடிகாரன் தான், அவன் திருந்துறான் இல்ல நாசமா போறான், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தா அவனை கட்டிக்கிட்டு அவன் கூட இங்க வாழட்டும். குடிக்கலையா, உன் மோளை மட்டும் அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போ. என் பேத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா, அவ இந்த வீட்டு வாரிசு, அவ இங்கதான் இருப்பா. ஓஹோ, அப்படியா? அப்போ நான் எங்க போய் பார்க்கணுமோ அங்க போய் பாத்துக்கறேன். போயா, போய் பாரியா, போயா. இங்க பார், முடிஞ்சா நீ ஆம்பளை இருந்தா என் பேத்திய தொட்டு பாரு. அப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதப்பா. அன்னைக்கு என் முடிவை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டுதானே வந்தேன். எதுக்குப்பா திரும்ப திரும்ப இங்க வந்து இந்த வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பேசி உங்க மரியாதையை கெடுத்துட்டு ஏன் நிம்மதியும் கெடுக்குறீங்க? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா ப்ளீஸ், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா இங்க வந்து பிரச்சனைய பெருசு பண்ணி உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு ஏன் நிம்மதியும் கெடுக்காதீங்க? என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன், எதை வேணாலும் பொறுத்துப்பேன்.
பாரதி, நான் என்ன சொல்றேன்? அப்பா ப்ளீஸ், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்கப்பா. நீங்க தலை குறிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியலப்பா. அப்படி உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு போன் பண்ணுங்க, நானே வரேன். இப்ப நீங்க கிளம்புங்க. பாரதி, என்னடி சொல்ற? அம்மா, அவருக்கு சொன்னதாமா உனக்கும்? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? அம்மா, தாத்தா ஏன் இங்க வர வேண்டாம் சொல்ற? நம்ம தாத்தா தானே. நீ ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? தமிழ் புக்கெல்லாம் எடுத்துட்டு வா. மாமா, நான் எது சொன்னாலும் கரெக்டா சொல்லுவேன் தான் நீங்க சொல்லுவீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியணும்னா கூடிய சீக்கிரம் நம்ம பாரதிக்கும் துரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள பேசினது நாளைக்கு ஊரே பேசும். மாமா, என்ன மாப்பிள்ள நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற நிலைமையில இருக்கான். பொழுது விடியுதா விடியலையான்னு தெரியாம பொழுது அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, இதே ஊரு தான், அப்படி செஞ்சு வச்சாலும் நம்மளை பேசும். அஞ்சு பைசாவுக்கு புரோஜனால தான் இந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்து அவன் குடியார பையனை நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறான். அப்புறம் ஊரே சேர்ந்து குடியார பையனுக்கு ஏமாத்தி இந்த பிள்ளைய கட்டி வச்சுட்டாங்கன்னு பேசும். இங்க பாருங்க, அந்த பைய குடும்பம் நடத்தணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்னா, அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா முதல்ல அவனை குடிய நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக சொல்லுங்க. எப்படியாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா எந்த பக்கமும் ஒத்து வர மாட்டேங்குது. இதெல்லாம் எப்ப புரிய வச்சு எப்ப கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறது? நேத்து நான் சொன்ன மாதிரியே லேட் பண்ணிட்டேன். இப்ப போனா மேனேஜர் என்ன சொல்லுவாருனே தெரியல. அதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத. வரமா வழக்கமா ரெண்டு திட்ட திட்டு வர, அவ்வளவுதான். வா பாத்துக்கலாம். வா. என்ன லேட்டா வந்ததுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களோ? லதா, வாய மூடிட்டு வா. வேற ஏதோ விசேஷம் நினைக்கிறேன். சீக்கிரம் வா. எம்டி வர்ற நேரத்துல இப்படி லேட்டா வந்து என் உசுர வாங்குறதுக்குனே வர்றீங்க? இந்த லதா கூட சேர்ந்து நீயும் லேட்டா வர ஆரம்பிச்சிட்டல. எம்டி வந்து போனதுக்கு அப்புறம் இருக்கு ரெண்டு பேருக்கும். சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைல இருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருவோம் சார். பாரதி, எம்டி வர போறாராம். அவரை எப்படியாவது பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாரதி, இன்னைக்கு வந்தா அந்த ஆளை பாத்துடணும். ஐயோ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்பேனே. எம்டி வர்ற நேரத்துல என் முன்னாடி நிக்காதீங்க, ஓரமா போங்க. போங்கன்றல்ல. என்னடா ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஆமா, நல்ல நேரத்துல எங்கேயாவது போறப்பதான் பஞ்சர். ஏண்டா, டயர் பஞ்சர் ஆனதுக்கு கார் மேல கோவப்பட்டு என்னடா ஆக போகுது? ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்டா, கொஞ்சம் வெயிட் பண்றா, போயிடலாம். ஓகே ஷோ, ஐ காண்ட் வெயிட். நீ வேணா டயரை மாத்திட்டு காத்து போகுதான்னு பாத்துட்டு மெதுவா வா, நான் முன்னாடி போறேன். டேய், ஒரு 10 நிமிஷம்டா, போயிடலாம்டா. ஆட்டோ, டேய் ஆட்டோ. டேய் ஆதி, சொன்னா கேளுடா.
நீ டயரை மாத்திட்டு வாடா. எங்க சார் போனோம்? சாரதா கம்பெனிக்கு போனோம். போலாம் சார். டேய் சொன்னா கேளுடா, மாத்திட்டு வா, நான் முன்னாடி போறேன். டேய் ஆதி, அப்படியே காலேஜ்ல படிச்ச மாதிரியே இருக்கான், கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. இவ்வளவு சொல்றேன். புதுசா இருக்கு, ஒருவேளை எம்டியா இருக்குமோ? சச்சா இருக்காது. பாரதி, இது யாரு புதுசா இருக்கு? இவரும் பாக்கிறதுக்கு அழகாதான் இருக்காரு, இருந்தாலும் நான் இமேஜின் பண்ண மாதிரி இல்ல. ஒருவேளை எம்டியா இருக்குமோ? இல்லப்பா, இவர எனக்கு தெரியும், நான் சென்னை போனப்ப பார்த்திருக்கேன். ஹலோ, பாரதி, இவர் யாருமா உனக்கு தெரியுமா? ஆமா சார், இவரை நான் சென்னை போனப்போ பார்த்திருக்கேன். ஓ, ஆமா, நீங்க எங்க இங்க? என்ன யோசிக்கிறீங்க? நீங்களும் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஹலோ. ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரியாம புதுசா அப்பாயின்மெண்டா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து எவனையாவது ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. வாங்க சார். ஆதி, கார்ல என் கோட்டு பேக்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துக்கோ. ஏண்டா, நானா? ஆமா, நீ தானே எம்டியா நடிக்க சொன்ன? இது ஓவர் ஆக்டிங்கா இருக்குடா. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், போய் எடுத்துவா. ஓகே எம்டி சார். சார், மாட்டி விடு மேன். சார், இவர் யார் சார்? இவர் எம்பிஏ, பேர் ஆதி. ஓ, ஓகே சார்,
வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க. முன்னாடி வேலை பார்க்க வந்தியா, எதுக்கு வந்தேன்னு நாக்க புடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டு அனுப்பு. சரி, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் தலையில கட்டறல்ல. என்னடா இரு, இங்க நீ தான் பாஸ். இப்ப நீ இங்க வந்து உட்காரு, நான் அங்க வந்து நிக்கிறேன். என்னது டே ஆதி, நீ வேற எது சொன்னாலும் உனக்காக நான் பண்றேன். ஆனா பாஸ் விளையாட்டு மட்டும் வேண்டாம்டா. அந்த சேரை பார்த்தாலே உதறதுரா. தயவு செஞ்சு அது மட்டும் வேண்டாம்டா. என்ன எம்டி சார், சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சுக்கிட்டு. வாங்க வாங்க டே ஆதி, சொன்னா கேளுடா. வாங்க சார், வாங்க ஆதி, உட்காருங்க உட்காருங்க. இப்பதான் இந்த சேருக்கே அழகு வந்திருக்கு. சார் பெல் அடிங்க சார். டேய் என்னடா பண்ற, அதெல்லாம் வேணாண்டா. டிங்க சார். டேய் ஆதி, டேய் சார், இங்க அக்கவுண்ட்ஸ்ல பாரதின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ பரதி மேடம், எம்டி சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. போங்க மேடம், போங்க. ஆபீஸ்க்கு வந்ததும் வராததுமா எதுக்கு எம்டி சார் என்ன கூப்பிடுறாரு? நானே என்ன கூப்பிடலன்னு கவலையில இருக்கேன். சரி, புதுசா ஜாயின் பண்ணவங்களை கூப்பிடுறாங்களோ என்னமோ, போயிட்டு வா. போயிட்டு வா பாரதி. என்ன பண்றா இவன், என்ன வேற உட்கார சொல்லிட்டு அவன் போய் பொசிஷன்ல நின்னுட்டான். சார் உள்ள வரலாமா? ஆ வாங்க. சார் நான் பாரதி. நீங்க கூப்பிட்டீங்கன்னு பியூன் வந்து சொன்னாரு. ஓ, நீங்க தான் அந்த பாரதியா? ஆமா சார். ஹெட் ஆபீஸ்க்கு அக்கவுண்ட்ஸ் ஃபைல் அனுப்புனது நீங்க தானே? ஆமா சார். Do you have any sense? ஹெட் ஆபீஸ்க்கு ஃபைல்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அதை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அனுப்பணும்னு தெரியாத? அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையா உங்ககிட்ட? உங்களெல்லாம் யார் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்தது? அக்கவுண்ட்ஸ்ல அவ்வளவு குளறுபடி, இதனால இந்த மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? சார் ஒரு நிமிஷம் இருங்காதி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பாரதி, இது எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு? இத நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல குரூப்பா சேர்ந்து படத்தை அடிச்சீங்களா? சார் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். ஃபைல் அனுப்ப சொல்லி கொடுத்தாங்க, நான் அனுப்புனேன் சார். இன்னும் நல்ல திட்டம் சொல்றான் போல இருக்க. ஓ, யார் எதை கொடுத்து அனுப்ப சொன்னாலும் அதை அப்படியே அனுப்பிடுவீங்க? அதுக்குதான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே படிச்சுதான் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண வேலைக்கு வந்திருக்கீங்களா? சார் மாதிரி ஆள் இல்ல சார். பேசாதீங்க. ஆமா, மாட்டிக்கிட்டா எல்லாரும் சொல்ற ஸ்டாண்டர்ட் டயலாக் தானே இது.
நீங்க செஞ்சிருக்கிற தில்லு முள்ளு மட்டும் ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க, பாத்துக்கோங்க. சார், மேனேஜர் என்கிட்ட ஃபைலை கொடுத்து அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே கம்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் அதை தான் சார் பண்ணேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த நிமிஷமே நான் உங்களை டிஸ்மிஸ் பண்றேன்.